ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது பப்ஜியோட ஆல்டர்னேட்டிவ் சொல்ற எஃப்ஏயுஜி அப்படின்னு சொல்ற இந்த கேமை பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க பார்த்துருக்கிறது ரீபான்ஸ் மல்டி இன்ஃபோ. வெல்கம் பேக். ஃபர்ஸ்ட் இந்த எஃப்ஏயுஜியோட எக்ஸ்பான்ஷன் பார்த்துருவோம், ஃபியர்லெஸ் அண்ட் யுனைடெட் காட்ஸ். இதுதான் வந்து அதோட எக்ஸ்பான்ஷன். ஓகே, இந்த கேம் வந்து பப்ஜியை வந்து ஆல்டர்னேட் பண்ணுறோமா அப்படின்றது சத்தியமா தெரியல. வாங்க அந்த கேம் வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். சரி, அந்த கேமை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். இந்த கேமை வந்து என்கோர் கேம்ஸ் அப்படின்ற கம்பெனி வந்து லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதுல வந்து அட்வைஸ்ட் அண்ட் இன்வெஸ்டர் ஆன விஷால் குண்டால் தான் வந்து இதை ட்விட்டர்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அக்ஷய் குமார் இதை வந்து ட்விட்டர் பேஜ்ல ட்வீட் பண்ணிருக்காங்க. விஷால் குண்டால் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த எஃப்ஏயுஜின்ற கேம் வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்ற மிஷனுக்கு இணங்க வந்து நாங்க இதை ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்னா இந்தியா வந்து எதையும் டிபெண்ட் பண்ணி இல்லாம இந்தியன் ப்ராடக்ட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ற மாதிரி தான். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து வெல்கம் தான், பட் ஆனா வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளே வந்து டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மிஷன் தான் இந்த ஆத்ம நிர்பார் பாரத். அதுக்கேத்த மாதிரி நாங்க வந்து இந்த கேமை டிசைன் பண்ணிருக்கோம் அப்படின்னு ட்வீட் பண்ணிருக்காங்க. அந்த ட்வீட்லயே மென்ஷன் பண்ணிருக்காங்க, அண்டர் த மென்டர்ஷிப் ஆஃப் அக்ஷய் குமார் அப்படின்னு. இந்த மென்டர்ஷிப்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு ஹை நாலேஜ் பர்சன் வந்து ஒரு லோ நாலேஜ் பீப்புளுக்கு சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள், பப்ஜி சொல்லணும்னா ஒரு ப்ரோ பிளேயர் வந்து ஒரு நூப்க்கு வந்து சொல்லி தரது தான் வந்து இந்த மென்டர்ஷிப்னு சொல்லலாம். பட் ஆனால் இதில் வந்து அக்ஷய் குமார் சொல்லியிருக்காங்க மென்டர்ஷிப்ன்றது. ஒருவேளை அவர் கோடிங் சொன்னாரா இல்லை அவர் கேம் ஐடியாவா என்னன்னு தெரியல, பட் ஆனால் வந்து அவர் தான் மென்டர்ஷிப்பாக சொல்லியிருக்காங்க. இந்த கேம் வந்து பை த எண்ட் ஆஃப் அக்டோபர் வந்து லான்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுன்னு தெரியல பப்ஜியை. இந்த எஃப்ஏயுஜி கேம்லேருந்து வர ரெவன்யூ வந்து 20% வந்து பாரத் கவீர் அப்படின்ற வந்து ஹோமேஜ் அண்ட் சப்போர்ட்டுக்கு வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்தியன் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதாவது பார்டரில் இருக்க செக்யூரிட்டி கார்ட்ஸ்க்காக வந்து அவங்களுக்கு ஹெல்பேஜ் ட்ரஸ்ட் மாதிரி இது. இதில் வந்து கேமோட 20% ரெவன்யூ வந்து இதில் தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக பப்ஜியில் ராயல் பாஸ் மாதிரி இதில் ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருக்கும். ஸோ கேமில் ஏதாவது ஒரு இன்னர் பர்ச்சேஸ் கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதோட 20% ரெவன்யூ வந்து இந்த பாரத் கவீர் அப்படின்ற ட்ரஸ்ட்டுக்கு வந்து கொடுக்கறதா சொல்லிட்டாங்க. இந்த கேம் பிளேயோட சினாரியோ வந்து இந்தியன் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் த்ரெட்ஸை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணாங்க அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து லோகோலே வந்து இந்தியன் ஃபிளாக் இருக்குது. ஸோ வந்து எல்லாமே வந்து இந்தியன் ரிலேட்டடாகவே இருக்கும். இதில் ஒரே ஒரு ஃபன்னி இன்சிடென்ட் என்னன்னா, இந்த கேம்ப்ளோட போஸ்டர் வந்து வேற ஒரு இடத்துல இருந்து காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். கொலிஷன் ஆஃப் இன்னோசன்ஸ் அப்படின்ற கேம்லேருந்து வந்து காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் கொலிஷன் ஆஃப் இன்னோசன்ஸோட போஸ்டர், இது வந்து எஃப்ஏயுஜியோட போஸ்டர். இப்போ ரெண்டுமே நீங்களே பார்க்கலாம், ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்குது. ஒரே ஒரு எஃபெக்டை மட்டும் மாற்றிருக்காங்க அண்ட் ஃபிளாக் ஆட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எஃப்ஏயுஜியோட போஸ்டராக சொல்லிட்டாங்க. இந்த எஃப்ஏயுஜி லான்ச் பண்ண பேருக்கு நீங்கள் டேரெக்டாக ஆட ஆரம்பிச்சிருங்களா இல்லை அதுக்கு முன்னாடியே வேறு ஏதாவது கேம் சுவிச் ஓர் அப்படிங்களா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் சேனல் புது மெம்பர் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.